விஜயநகர பேரரசர்களின் ஆட்சி காலம், ஓகேவா? ஸோ அந்த காலம் வந்து பார்க்கலாம். விஜயநகர பேரரசு மொத்தம் நாலு வம்சமாக இருக்கும். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. ஸோ ஒவ்வொரு வம்சமும் எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 13-36 விஜயநகர பேரரசு வந்து ஸ்டார்ட் ஆகுது, 16-46 முடியுது, ஓகேவா? 16-46 முடியுது. இதுக்கு முன்னாடி 15-65 தலைக்கோட்டை போர் அப்படின்னு ஒரு போர் வந்து நடைபெறும். அதாவது 13-36 ஸ்டார்ட் ஆகுது, 16-46 முடிஞ்சிருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 அண்ட் 6, அதுக்கப்புறம் 8, 10. ஸோ 10 இந்த இடத்துல போட முடியாது, 10 பாதி 5, ஓகேவா? ஸோ 5 மேலே போட்டதுனால அப்படியே நேராக கீழே ஒரு 5 போட்டுருங்க, அதுக்கு முன்னாடி 0, ஓகேவா? ஸோ புரியுதுல? 13-36 ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட்டு 16-46 முடியுது. இந்த 4 வருஷத்தை நம்ம வந்து இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே 4, 6 இருக்குது, அதனால இந்த இடத்துல 8. இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் வரணும், பட் 8க்கு அப்புறம் 10, ஓகேவா? 8க்கு அப்புறம் 10 ரெட்டப்படியாக போடணும். 10 போட முடியாதுங்கிறதுனால 10 பாதி 5, அண்ட் அதுக்கு கீழே 5 வந்து போட்டுரும். ஸோ முன்னாடி 0, ஓகேவா? ஸோ இது ஒன்று வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0, 5. ஸோ 3 பார்த்தோன்னா 50. ஸோ அதுக்கப்புறம் 70, ஓகேவா? அதுக்கப்புறம் 70. ஸோ நம்மளாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஒரு 2 டைம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ 13-36 அண்ட் 16-46, ஓகே. ஸோ 13 இருக்கிறதுனால அடுத்து 14 தான் இது வந்து வரணும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து 16 இருக்கிறதுனால இங்கே 15 தான் வரணும், ஓகேவா? இங்கே 14னா அப்போ இங்கேயும் 14 தான், இங்கே 15னா இங்கேயும் 15 தான். இடையில கேப்பில் வருது ஃபுல்லாகவே 15 தான். பாருங்கள், 13-36 ஸ்டார்ட் ஆகுறாங்க, 16-46 முடிஞ்சிருது. ஸோ 13 அப்படின்னா அடுத்து வர்றது 14, 16 அப்படின்னா அடுத்து வர்றது 15. ஸோ இங்கே 14னா இங்கேயும் 14 தான், இங்கே 15னா இங்கேயும் 15 தான், ஓகே. நடுவில் வர்றது அதே 15 தான், ஓகேவா? ஸோ 14க்கு அப்புறம் 15 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வர ரெண்டாவது நம்பர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 நல்லா தெரிஞ்சாலே போதும், மித்த எல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ 4, 6, அடுத்து 8. 10 போட முடியாது, ஏன்னா ஒரு நம்பர் தான் வரணும், அதனால் 10 பாதி 5, இன்னொரு 5 கீழே போட்டுரும், அவ்வளோதான். ஸோ இங்கே முடிஞ்சதுனால முன்னாடி 0 போட்டுரும், முடிஞ்சு. இது இங்கிட்டருந்து பார்க்க 50 மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 70. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை. விஜயநகர பேரரசு குறிப்பாக கிருஷ்ண தேவராயர் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டது போர்ச்சுகீசியர்கள் கட்டுமான கலைஞர் உதவியுடன், ஓகேவா? ஸோ இது நல்லாவே தெரிஞ்சது தான். அது போக நிலச்சுவான்தாரர்கள், ஓகேவா? நிலச்சுவான்தாரர்கள்னால் யார்? பண்ணையாளர்கள் மாதிரி. ஸோ அவங்களும் வேளாண்மையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் அதிக முதலீடு செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வேளாண்மையை முன்னேற்ற அடைய செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நிலச்சுவான்தாரர்கள் கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் அதிக முதலீடு செய்தனர். விஜயநகர அரசர்கள் யாரோடெல்லாம் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க? இது இலங்கை, இந்த சைடு இலங்கை, இந்த சைடு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இலங்கை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஓகே. அதுக்கடுத்து குதிரை, போர்ச்சுகீசியர்கள் அண்ட் ஈரான். அதாவது குதிரை வந்து இறக்குமதி பண்ணாங்க அரேபியாவிலிருந்தும் ஈரான்லேருந்தும். அது மாதிரி போர்ச்சுகீசியர்களுடன் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இந்த 3 நாடுகள் வந்துடும். அடுத்தது சீனா அண்ட் தென்கிழக்கு நாடுகள். ஸோ சீனா அப்படின்னு சீனாவிலேருந்து 10 இறக்குமதி பண்ணோம். ஸோ அதுவும் ஒரு வணிக தொடர்பு. ஸோ சீனாவுடன் இருந்தாங்க. அதுக்கடுத்து பர்மா சொல்லிக்கலாம், தென்கிழக்கு நாடுகள் ஒன்று தான் பர்மா அல்லது மியான்மர், ஓகேவா? ஸோ பர்மாவிலேருந்து விலகி உயர்ந்த கற்கள் இறக்குமதி பண்ணாங்க. ஸோ பர்மாவை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு ஞாபகிச்சுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், திறமையான படைத்தளபதி. விஜயநகர பேரரசில் திறமையான படைத்தளபதி அப்படின்ட்டு 3 பேர் இருக்காங்க. 1 சாளுவ நரசிம்மர், நரசநாயக்கர் அண்ட் ராமராயர். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி. ஸோ விஜயநகர பேரரசில் திறமையான படைத்தளபதி அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மருக்கு பிறகு திறமையான படைத்தளபதி அப்படின்னா அது வந்து நரசநாயக்கர். அது வந்து நரசநாயக்கர் திறமையான தளபதி ப்ளஸ் பகர ஆளுநர் அப்படின்னா அது வந்து ராமராயர். ராயர் அச்சுதராயர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயருடைய இளைய சகோதரர். இது குழப்பினால் குழப்பம், இளைய சகோதரனுடைய மகனா அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அச்சுதராயர் அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயருடைய இளைய சகோதரர் தான், தம்பி தான். ஹம்பி, ஸோ ஹம்பியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கோயில் கிருஷ்ணதேவராயர் வந்து கட்டியிருப்பாங்க. கிருஷ்ணசாமி கோயில், விட்டலசாமி கோயில், ஹசார ராமசாமி கோயில் அப்படின்னு மூணு கோயிலை கட்டியிருப்பாங்க. அதோட இன்னொன்று வரும், ஹம்பியில் விருபாக்சா கோவிலும் இருக்குது. ஹம்பியில் விருபாக்சா கோவிலும் இருக்குது. விருபாக்சா கோவில் சாளுக்கியர்கள் பார்த்தோன்னா பத்தடக்கல்லையும் இருக்குது. ஸோ விஜயநகர பேரரசில் ஹம்பியில் விருபாக்சா கோயில் இருக்குது. அடுத்து விஜயநகர பேரரசர்களுடைய கட்டிடக்கலை அப்படின்னாலே இவங்க வந்து அதிகமாக தூண்கள் வந்து கட்டுவாங்க, தூண்கள் மண்டபங்கள் வந்து கட்டுவாங்க. தூண்களில் இவங்க அதிகமாக பொறிச்ச விலங்கு குதிரை. இவங்க குதிரை இறக்குமதி பண்ணாங்க, அதனால குதிரை விலங்கு தான் அதிகமாக தூண்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் மண்டபங்கள் கட்டியிருக்காங்க, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடவுளை காட்சிப்படுத்துறதுக்காக, மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க.